Hello friends, I am Prakash from TNBC Online Academy. நாம் இந்த வீடியோவில் டே செவனுக்கான தினந்தோறும் ஐந்து வினா விடை பாட்டிலிருந்து அஞ்சு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹரிகரன் மற்றும் புக்கர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், அமுக்த மால்யதா என்னும் தெலுங்கு இலக்கிய நூல் யாரை பற்றியது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோதை தேவி. ஸோ இந்த கோதை தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாரின் மகள். அமுக்த மால்யதா என்னும் தெலுங்கு இலக்கிய நூல் யாரை பற்றியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோதை தேவி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், 1835 இந்திய கல்வி குறித்த மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்டவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலோ. 1835 இந்திய கல்வி குறித்த மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டிபி மெக்காலோ. ஸோ நாலாவது கொஸ்டின், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனும் கூறும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிவு 14. ஸோ இந்த பிரிவு 14 தான் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தை வந்து கூறுது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அஞ்சாவது கொஸ்டின், ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூட்டன் 3 விதி. ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் 3 விதி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.